அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது இது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வின் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம் இந்த வருடம் வருடகிரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள் இந்த நான்கு பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியாகும் பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும் சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானாகும் பொதுவாக பூர நட்சத்திரம் சிம்ம பொறுத்தவரை இதுவரை வாழ்வில் அதிகப்படியான கடன்களையும் அதிகப்படியான தொந்தரவுகளையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் ஏழாம் இடமான கண்டகஸ்தானத்திலிருந்து சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மிக வலிமையாக உங்களது ஜென்மத்தை பார்த்தது மட்டுமின்றி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து அடிக்கடி தொழில் ரீதியாக இடமாறுதல்கள் தொழிலில் ஓயாத பிரச்சனைகள் சிலருக்கு வேலை பறி போயிருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் என்று அதிகப்படியான வழிகளையும் வேதனைகளையும் கடந்த வருடம் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் இப்பொழுது வேறு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரே இன்னும் அதிகப்படியான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டுமோ என்ற பயம் மனக்கவலைகள் உங்களுக்கு உள்ளூர் அதிகரித்திருக்கலாம் பொத்தாம்பதுவாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வந்தால் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீங்கள் பொதுவாக பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அஷ்டம காலத்தில் மிகப்பெரிய உயர்வுகளையும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் ஆனவர்களும் மிக அதிகம் அதனால் உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் மீனராசிக்குள் பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் கேது பகவான் இருந்தால் அஷ்டமச்சனியில் பாதிப்புகள் இருக்கும் அதே உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் மீனராசியில் குரு பகவான் சுக்கர பகவான் புத பகவான் இருந்து அங்கே சனி பகவான் பயிற்சியாகும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் எதிர்பாராத தனலாபங்களும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் அதனால் புத்தம் பொதுவாக எல்லாருக்கும் அஷ்டமச்சனி எல்லாவித பாதிப்புகளையும் தரும் என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே இந்த வருடம் குரு பகவானும் உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சில பல தீய பலன்கள் குரு பகவானுடைய அருளால் நிச்சயம் நிவர்த்தியாக கூடிய சிறப்பு சூழல்கள் உண்டு அதேபோல தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக சற்று ஏற்றங்களும் இறக்கங்களும் சம அளவில் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில்காரகனான சனி பகவான் எட்டில் மறையும் பொழுது தொழிலில் அதிகப்படியான வேலைப்படுக்கல் உருவாகும் தொழிலில் இன்று செய்ய வேண்டிய பணியை நாளை செய்து கொள்ளலாம் என்ற சற்று சோர்வான மனநிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் நீங்கள் சனி பகவான் வந்தாலே தொழிலுக்கு அதிபதியாகும் சனி என்றாலே கடின உழைப்பிற்கு பெயர் பெற்றவர் அதனால் நீங்கள் கடுமையாக உழைப்பதற்கான முயற்சிகளை நூறு சதவீதம் செயலாற்றும் பொழுது சனி பகவான் இருந்து நீங்கி யோக கிரகமாக மாறி உங்களுக்கு செயல்படக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் மிக அதிகம் அதனால் எந்த சூழ்நிலையிலும் சோர்வுறாமல் துணிந்து கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அஷ்டம சனியினால் பாதிப்பல் இன்றி தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை பெறலாம் அதே போல லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவானால் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் வளர்ச்சிகளும் சாதகமான சூழல்களும் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருந்த மேலதிகாரியுடைய குடச்சல்கள் நிவர்த்தியாகும் அவருடன் இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமையுடனும் அனுசரிப்புடனும் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இதனால் தொழிலில் மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் காணக்கூடிய சிறப்பான சாதக சூழல்கள் உங்களுக்கு உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுய ரீதியாக நூறு சதவீதம் உங்கள் உழைப்பை வெளிப்ப வெளிக்காட்ட வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் எதிலும் தயங்காமல் கூச்சப்படாமல் சுயத்தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் உருவாகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சுயதொழில் ரீதியான கடன்கள் அதிகமான பணி சுமைகள் உங்களுக்கு ஒருவித தயக்கங்களையும் சில மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தி அதுபோன்ற சூழல்கள் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகும் தொழிலில் சாதகமான உயர்வுகள் உருவாகும் புதிய ஆடலுக்கான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களும் லாபத்தில் பயிற்சியாகக்கூடிய குரு பகவானால் தொழிலில் எதிர்பாராத தனலாபங்களும் புதிய மிஷினரி புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தும் பொழுது சுய தொழில் ரீதியாக பட்ட கடன்களும் சில வழிகளும் நிவர்த்தியாகி லாபங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பூரண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழிலுக்கு காரக கிரகமான சனி பகவான் இடமான அஷ்டமத்தில் மறையும் பொழுது உங்கள் காலக ஜாதகத்தில் அங்கே சூரியன் இருந்தால் நீங்கள் சற்று கவனமுடன் விழிப்புடன் அரசு துறையில் பணியாற்றுவது நல்லதாகும் ஏனென்றால் செய்யாத குற்றங்களுக்கு பலியேற்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் தேவையற்ற சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழல்களும் உருவாகும் இதனால் டீப்ரமோஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அதனால் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் மட்டும் இந்த வருடம் சற்று அதிக விழிப்புடனும் கவனத்துடனும் செயலாற்றுவது மிக அவசியமாகும் ஏனென்றால் கேது பகவான் உங்களது ஜென்மத்திற்குள் அடுத்து பயிற்சியாகும்பொழுது மன ரீதியாக ஒருவித சஞ்சலங்களும் ஒருவித தடுமாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம் இதனால் பணிகளில் சற்று தொய்வுகளும் தொந்தரவுகளும் உருவாகும் அதனால் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் சற்று அதிக சிரத்தையுடன் பணியாற்றும் பொழுது சில பல இன்னல்களை தவிர்த்து வெற்றி அடையலாம் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக இதுவரை இருந்த அழுத்தங்களும் சில தொந்தரவுகளும் இந்த வருடம் வெகுவாக குறையும் தொழிலில் வளர்ச்சிகளையும் நம்பிக்கைகளும் நீங்கள் பெறலாம் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக வருமானங்கள் உயரும் சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் ஜென்மத்தில் வரக்கூடிய கேது பகவான் எதிலும் ஒரு தாமதத்தையும் நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்ற மேலோட்டமான எண்ணங்களையும் உங்களுக்கு உருவாக்குவார் அதனால் அதில் மட்டும் நீங்கள் சோர்வுறாமல் எதிலும் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகளை அன்றைக்கே செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் யாருக்கும் பணம் சார்ந்த வகையிலோ அல்லது பொருள் சார்ந்த வகையிலோ ஜாமீன் பொறுப்பேற்பது பணம் கொடுப்பது போன்ற விஷயத்தில் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சிகள் உருவாகும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்கள் கையில் பணமாக வைப்பதை காட்டிலும் இடமாகவோ வீடாகவோ வாங்குவதோ அல்லது கட்டுவதாகவோ செயல்படும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சிகளை உருவாக்குவார் இதுவரை திருமணமாகாத சில பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நிச்சயம் திருமணம் கை கூடக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக மிக அதிகம் ஏனென்றால் உங்களது ஏழாம் இடமான உங்களது யோகாதிபதியான குருபகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிக மிக விசேஷமாகும் அதேபோல உங்கள் பிறப்புகால ஜாதகத்தில் கும்பராசியில் சுக்கர பகவான் இருந்து குரு நேரடி பார்வையும் உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் பதியும் பொழுது இதுவரை ஏதாவது ஒரு வகையில் தடையும் தாமதமாய் கொண்டிருந்த திருமணம் இந்த வருடம் கைகூடக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம் இதுவரை குழந்தை பேர் இல்லாத பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் மிக முக்கியமான வருடம் என்றே உங்களுக்கு குறிப்பிடலாம் ஏனென்றால் உங்களது புத்திரஸ்தானத்தை உங்களது ஸ்தானாதிபதியும் மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பதும் கர்மங்களை இயக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களது புத்தரஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவதும் உன்னதமான விஷயமாகும் அதனால் இந்த வருடம் நெடுநாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம் பூர நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏனென்றால் எட்டாம் இடத்தில் சனி பகவான் மறையும் பொழுது உணவு விஷயத்தில் அதிகப்படியான நெறிமுறைகளை கடைபிடிவதற்கான வாய்ப்புகள் தவறும் அதனால் கிடைக்கக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் வாய்க்கு ருசியாக இருந்தால் அதை அதிகம் உண்ண வேண்டும் என்ற எண்ணங்களும் தூண்டுதலும் உங்களுக்கு உருவாகலாம் இதனால் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளும் பயில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இந்த வருடம் உருவாகலாம் அதனால் முடிந்தவரை அதிக காரம் நிறைந்த உணவுகளையும் அடிக்கடி வெளியில் போய் உண்பதையும் தவிர்ப்பு பட்சத்தில் சில தேவையற்ற உடல் உபாதைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பெரிய பெரிய பாதிப்புகள் இருக்காது சிறு சிறு உடல் உபாதைகள் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதனால் அதில் நீங்கள் விழிப்புடன் இருப்பது அவசியமாகும் முடிந்தவரை வீட்டு உணவுகளை உண்ணுங்கள் அல்லது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளி மாவட்டத்தில் இருக்கிறேன் என்னால் ஹோட்டல்களில் தான் உண்ண முடியும் வீட்டில் சமைக்க முடியாது என்ற சூழலில் உள்ளவர்கள் முடிந்தவரை சைவ உணவுகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வது சாதகமான விஷயமாகும் பொதுவாக பூர நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் போன வருடங்களில் இருந்த அதிகப்படியான அழுத்தங்களும் திடீர் கடன் சுமைகளும் உடல் ரீதியான பாதிப்புகளும் தொழில் ரீதியான இரக்கமான சூழல்களும் இன்றி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பெறலாம் எதிலும் திட்டம் போட்டு செயலாற்றுவது இந்த வருடம் மிக மிக அவசியமாகும் ஏனென்றால் லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் குரு என்றாலே மிகப்பெரிய பணமாகும் அவரே லாபத்திற்குள் வருவது மிகவும் சிறப்பம்சமாகும் அதனால் இந்த வருடம் நிச்சயம் லாபங்கள் அதிகரிக்கும் பணம் பல வகைகளில் வரும் அவற்றை திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக சேமிப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் பழைய தேவையற்ற பகையாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக மேலதிகாரிகளுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒன்றாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் இதனால் நெடுநாளாக தாமதமாகிக் கொண்டிருந்த பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு தேடி வந்து அமையக்கூடிய சிறப்புச் சூழல்கள் உண்டு குழந்தைகளை பொறுத்தவரை கல்வியில் சற்று அதிக கவனத்துடன் படிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களது ஜென்மத்தில் கேது பகவான் வரும்பொழுது கல்வியில் சற்று மந்தத்தன்மையை உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதனால் கல்வியில் அன்றைக்குண்டான பாடத்தை அன்றைக்கே படித்து மனனம் செய்து எழுதி பார்ப்பது உங்களுக்கு கல்வியில் ஒருபடி மேலே கொண்டு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூர நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஞாயிற்றுக்கிழமை என்று அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நிச்சயம் புதிய திருப்பங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உருவாகும் இந்த புத்தாண்டு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சகல ஐஸ்வரியங்களையும் மேன்மைகளையும் தர எம்பெருமானான ஈசனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டட்டும் நன்றி வணக்கம்